Hi friends, crispy softer snacks paakalam. Taste super irukum. Pan la konjam oil seethi, ara spoon jeeragam seethikonga. Appra naalu periya vengayatha kutti kuttiya cut panni seethi, thevena alavu uppu, oru spoon ginger garlic paste, karuveppala oru rendu pachai milagai seethi nalla mix pannikonga. Ara spoon alavu soombu podi, ara spoon garam masala powder, காரத்துக்கு வரமிளகு தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை ஸ்மெல் போகிற வரையும் வதக்கிட்டு வேக வச்ச பச்சை பட்டாணி அரை கப் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக வச்சுருங்க. 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவில் 2 ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்தக்கூடாது, இது தனியாக வச்சுருங்க. 2 கப்பு மைதா மாவில் 1/2 ஸ்பூன் அளவு ஓமம், கொஞ்சம் உப்பு, நெய் 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் தண்ணியை சேர்த்து சப்பாத்தி மாவு மிக்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம செஞ்சு ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 10 நிமிஷம் போதும். அப்புறம் வந்துட்டு இதை 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. ரொம்ப நேரம் ஆக வேண்டாம், 10 நிமிஷம் போதும். அப்புறம் இதை வந்துட்டு நல்லா நீளமாக நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இதை வந்துட்டு ஒரு 5 பீஸுக்கு நீங்கள் கட் பண்ணிவிட்டு பால் மாதிரி செஞ்சு அந்த பாக்ஸில் போட்டுருங்க. அப்புறம் ஒரு பீஸ் எடுத்து நம்ம சப்பாத்திக்கு மாவு தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம இந்த பேஸ்ட் வந்துட்டு இந்த மேலே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம தேய்ச்சி விட்டுருங்க. அதுக்கு மேலே மறுபடியும் ஒரு சப்பாத்தி நம்ம தேய்ச்சி அப்படி மேலே போட்டுருங்க. இதுக்கு மேலே மறுபடியும் நம்ம அதே மாதிரி பேஸ்ட் வந்துட்டு தேய்ச்சிருங்க. இந்த மாதிரி 5 சப்பாத்தியும் நம்ம இதே மாதிரி மேலே மேலே வச்சுக்கணும். அப்புறம் கடைசியில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இதை அப்படியே ரோல் பண்ணிடுங்க. நல்லா நீளமாக நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. ஓகேவா? அப்புறம் வந்துட்டு நம்ம இது குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம ரவுண்டு ஷேப்பில் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுற மாதிரி குட்டி குட்டியாக, ரொம்ப குட்டி வேண்டாம், ஒரு மீடியம் சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உள்ள சைடில் பார்த்தீங்கன்னா நல்லா கேப்பாக இருக்கும். அப்புறம் இந்த மாவை வந்துட்டு நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சென்டரில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி நம்ம அதை தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சி விட்டுட்டு இதில் வந்துட்டு நம்ம செஞ்சு வச்சிருந்த மசாலா வந்துட்டு இதில் சேர்த்திக்கோங்க. 4 முட்டை வேக வச்சு 1 முட்டையை 4 பீஸாக கட் பண்ணிவிட்டு 2 பீஸ் இதில் நான் வச்சுருக்கேன். அப்புறம் சைடில் மைதாவில் 2 ஸ்பூன் மைதாவில் ஒரு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்துட்டு இந்த சைடில் எல்லாம் பண்ணி இந்த சைடில் அப்படியே அழுத்தி விட்டுருங்க. ஃபோர்க் வச்சுட்டு நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணால் போதும். இதே மாதிரி நீங்கள் எல்லாமே இதே மாதிரி செஞ்சு வச்சுருங்க. அப்புறம் ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான், சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆச்சு. நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கிறிஸ்பியாகவும் இருக்கும். நீங்கள் மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா நீங்கள் லைக் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.